28 அக்டோபர் 2024 அன்னைக்கு காலையில் 7 மணி வாக்கில் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அக்னூர் செக்டரில் உள்ள பட்டல் அப்படிங்கிற இடத்த இந்தியன் ஆர்மி கான்வாய் கிராஸ் பண்ணுது. பட்டலில் உள்ள அசன் மந்திருங்கிற இடத்துல இந்த கான்வாயை தாக்குற நோக்கத்தோட ஆபத்தான ஆயுதங்களை எந்தின 3 பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்தாங்க. இந்த கான்வாய் அவங்களுக்கு பக்கத்தில் வந்ததும் பதுங்கியிருக்கிற இடத்துலேருந்து வெளியில் வந்து இந்த கான்வாயோட ஒரு பகுதியாக இருந்த ஒரு ஆம்புலன்ஸை நோக்கி கண்மூடித்தனமாக ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த 3 பயங்கரவாதிகள். இந்தியன் ஆர்மி கான்வாயை சடனாக ஆம்புஷ் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கேஷுவல்டிஸை ஏற்படுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பகுதிக்கு தப்பிச்சு போகிற ஸ்ட்ராட்டஜியை பயங்கரவாதிகள் இப்போ சமீப காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் அசன் மந்திரை கிராஸ் பண்ணுற இந்த கான்வாயையும் தாக்கியிருக்கிறாங்க பயங்கரவாதிகள். இந்த கான்வாயை தாக்குறதன் மூலமாக இந்தியன் ஆர்மிக்கு அதிக கேஷுவல்டிஸை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஃபயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பயங்கரவாதிகள். ஆனால் பயங்கரவாதிகளுடைய இந்த நம்பிக்கை ஒரு சில நிமிஷங்கள் கூட நீடிக்கலை. கவனத்தோடு செயல்படுற இந்தியன் ஆர்மி கான்வாய் டிரைவர்ஸ் பயங்கரவாதிகளுடைய கன் ஃபயரை திறமையோட தவிர்த்துட்டு அவங்களுடைய வாகனங்களை வேகமாக இயக்கி பயங்கரவாதிகளை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அதே சமயம் இந்த கான்வாயோட பாதுகாப்புக்கு பொறுப்பான குயிக் ரியாக்ஷன் டீம் களத்தில் இறங்கி பயங்கரவாதிகளை எங்கேஜ் பண்ணுறாங்க. QRT-யோட பதில் தாக்குதல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பயங்கரவாதிகளால் QRT வீரர்களுடைய பதில் தாக்குதலை சமாளிக்க முடியலை. இதுக்கு மேலே அங்கே இருந்தால் அவங்களுடைய கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற பயங்கரவாதிகள் பக்கத்தில் இருந்து அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போயிடுறாங்க. இந்தியன் ஆர்மி கான்வாய் மேலே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் முறியடிக்கப்படுது. அதே சமயம் இந்த கான்வாயோட QRT வீரர்கள் பயங்கரவாதிகள் ரொம்ப தூரம் தப்பிச்சு போக முடியாதபடி அந்த காட்டுப்பகுதியை சுற்றி வளைக்கிறாங்க. இந்த தாக்குதலை பற்றி தெரிஞ்சதும் இன்னும் அதிக வீரர்கள் இந்த ஆப்ரேஷனில் பங்கெடுத்துக்க அனுப்பி வைக்கப்படுறாங்க. அக்னூர் செக்டரில் இந்திய பாதுகாப்பு படைகளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் ரொம்பவே ஸ்ட்ராங். அதுக்கு காரணம் இந்தியன் ஆர்மி அக்னூர் செக்டரை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக அக்னூரில் வாழ்கிற மக்களுக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அவங்களுடைய பகுதிக்குள்ளே சந்தேகப்படுற மாதிரி யாராவது புது ஆட்கள் வந்தாங்கன்னா அதை உடனடியாக இந்தியன் ஆர்மிக்கு தெரியப்படுத்துவாங்க இந்த ஊர் மக்கள். அந்த வகையில் இந்த 3 பயங்கரவாதிகள் அந்த பகுதிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறத இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியன் ஆர்மிக்கு தெரியப்படுத்திட்டாங்க இந்த ஊர் மக்கள். இந்தியன் ஆர்மியும் இந்த 3 பயங்கரவாதிகளை தேடிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் தான் கான்வாயை தாக்க முயற்சி பண்ணி இந்தியன் ஆர்மிக்கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டாங்க இந்த பயங்கரவாதிகள். ஏற்கனவே பயங்கரவாதிகள் இந்த பகுதியில் இருக்கிறது தெரிஞ்சதுனால தான் இந்த தாக்குதலுக்கு இந்தியன் ஆர்மியால் குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சுது. காட்டுக்குள்ளே பதுங்கியிருக்கிற 3 பயங்கரவாதிகளையும் கண்டுபிடிச்சு அழிக்கிற இந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துடைய பெயரையே வைக்கிறாங்க. 28 அக்டோபர் 2024 அன்னைக்கு காலையில் 7:20 மணி வாக்கில் ஆப்ரேஷன் அசனை லான்ச் பண்ணுறாங்க இந்திய பாதுகாப்பு படைகள். காட்டுக்குள்ளே தப்பிச்சு போன பயங்கரவாதிகளை ட்ராக் பண்ணி போகிற நம்ம வீரர்கள் பயங்கரவாதிகளை கிட்டத்தட்ட நெருங்கிடுறாங்க. இந்திய வீரர்கள் அவங்கள நெருங்கிட்டதை பார்க்குற பயங்கரவாதிகள் வேற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க. இந்திய வீரர்கள் பயங்கரவாதிகளை தப்பிச்சு போக விடாமல் துரத்திக்கிட்டு போகிறாங்க. இந்தியன் ஆர்மி அவங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பதட்டத்தில் 1 பயங்கரவாதி ஒரு பக்கம் போய் பதுங்கிடுறாரு. மீதம் இருந்த 2 பயங்கரவாதிகளும் வேறொரு பக்கத்தில் போய் பதுங்கிடுறாங்க. பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற இந்த 2 இடத்தையும் சுற்றி வளைச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம வீரர்கள். இந்த ஆப்ரேஷன் ஆரம்பித்து ஒரு சில மணி நேரத்திலேயே தனியாக பதுங்கியிருந்த அந்த பயங்கரவாதியை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க நம்ம வீரர்கள். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பதுங்கியிருந்த 2 பயங்கரவாதிகளுக்கும் நம்ம வீரர்களுக்கும் நடுவில் மோதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 28 அக்டோபர் 2024 அன்றைக்கு நைட்டு ஃபுல்லும் நம்ம வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடுவில் கன் ஃபைட் தொடர்ந்து நடக்குது. பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற காட்டுப்பகுதிக்கு பக்கத்தில் சில கிராமங்கள் இருந்துச்சு. இந்த பயங்கரவாதிகளை சீக்கிரமாக அழிக்கலைன்னா அவங்க அந்த கிராமத்துக்கு தப்பிச்சு போய் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக மீதம் இருக்கிற 2 பயங்கரவாதிகளையும் நியூட்ரலைஸ் பண்ண முடிவு பண்ணுறாங்க இந்தியன் ஆர்மி. 28ஆம் தேதி காலையில் வெளிச்சம் வந்ததும் தாக்குதலை அதிகப்படுத்துகிறாங்க இந்தியன் ஆர்மி. பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற காட்டுப்பகுதியில் நிறைய அடர்த்தியான புதர்கள் இருந்துச்சு. இதனால் பயங்கரவாதிகளை லொக்கேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பயங்கரவாதிகளுக்கு ஹைட் அட்வான்டேஜும் இருந்துச்சு. இதன் காரணமாக பயங்கரவாதிகள் கிட்ட நம்ம வீரர்கள் வேகமாக முன்னேறி போனாங்கன்னா அவங்க தாக்குதலுக்கு உள்ளாக அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு. இதனால் பயங்கரவாதிகள் கிட்ட சேஃபாக போக BMP-2 கவச வாகனங்களை பயன்படுத்த முடிவு பண்ணுறாங்க. BMP-2 கவச வாகனங்களை பயன்படுத்தி பயங்கரவாதிகளுக்கு பக்கத்தில் சேஃபாக போகிறாங்க நம்ம வீரர்கள். இந்த கவச வாகனங்களையே ஒரு கவராக பயன்படுத்தி பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை தாக்குறாங்க நம்ம வீரர்கள். இந்த தாக்குதலில் மீதம் இருந்த அந்த 2 பயங்கரவாதிகளையும் எலிமினேட் பண்ணி ஆப்ரேஷன் அசனை முடிவுக்கு கொண்டு வராங்க நம்ம வீரர்கள். இந்திய பாதுகாப்பு படைகளோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் மோஸ்ட் கிளீன் ஆப்ரேஷன்ஸில் ஒன்றான இந்த ஆப்ரேஷன் அசனை வெறும் 27 மணி நேரத்துலேருந்து 28 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடித்தாங்க நம்ம வீரர்கள். இந்த ஆப்ரேஷன் அசனில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. நம்ம வீரர்கள் யாருக்கும் எதுவும் ஆகலை. அதே சமயம் இந்த ஆப்ரேஷனில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட இந்தியன் ஆர்மி K9 ஸ்குவாடை சேர்ந்த பேந்தம்ங்கிற அசால்ட் டாக் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலால் படுகாயமடைஞ்சு நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு. பேந்தம்க்கு 4 வயசாகுது. பெல்ஜியம் மெலினாய் பிரீடர்ஸ் இந்த பேந்தம் ரீமவுண்ட் அண்ட் வெட்டனரி கோரில் அவருடைய ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் August 2022 இந்தியன் ஆர்மியில் சர்வீஸில் இணைஞ்சார். இந்தியன் ஆர்மியில் இணைஞ்சு பல ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்ட பேந்தம் ஆப்ரேஷன் அசனில் கலந்துக்கிட்டு
பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை தேடி சர்ச் ஆப்ரேஷனில் ஈடுபட்டு பயங்கரவாதிகளை லொக்கேட் பண்ணினார். அப்போது பயங்கரவாதிகள் சுட்டதில் புல்லட்ஸ் பாஞ்சு படுகாயமடைஞ்ச பேந்தம் நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு. அவரோட கரேஜ், லாயல்ட்டி, டெடிக்கேஷன்னால் இந்தியன் ஆர்மியில் நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு பேந்தம். கவுண்டர் டெரர் ஆப்ரேஷனில் BMP-2 கவச வாகனங்கள் பயன்படுத்தப்படுறது ரொம்பவே ரேர். ஆனால் ஆப்ரேஷன் அசனில் BMP-2 கவச வாகனங்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த ஆப்ரேஷனில் BMP-2-ஐ பயன்படுத்தினது பயங்கரவாதிகளை சேஃபான டிஸ்டன்ஸ்லேருந்து எங்கேஜ் பண்ணி வீரர்களுடைய சேஃப்டியை அதிகப்படுத்த உதவிச்சு. BMP-2 கவச வாகனங்கள் மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸும் அன்மேன்ட் ரீகானிசன்ஸ் வெஹிக்கிள்ஸும் இந்த ஆப்ரேஷனில் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டுச்சு. ட்ரோன்ஸும் அன்மேன்ட் ரீகானிசன்ஸ் வெஹிக்கிள்ஸும் இந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான ரியல் டைம் இன்டெலிஜென்ஸை நம்ம வீரர்களுக்காக தொடர்ந்து சேகரித்து கொடுத்தது. இந்த ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பயங்கரவாதிகளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம வீரர்களுக்கு தெரிய வந்தது. பயங்கரவாதிகளுடைய மூமெண்ட்ஸ் ரியல் டைமில் தெரிய வந்ததுனால சுச்சுவேஷனை அசஸ் பண்ணவும் பயங்கரவாதிகளுடைய மூமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரெஸ்பான்ஸை எஃபெக்டிவாக பிளான் பண்ணவும் இந்தியன் ஆர்மிக்கு இது உதவிச்சு. BMP-2, ட்ரோன்ஸ், அன்மேன்ட் ரீகானிசன்ஸ் வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் அசனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆர்மி. இந்த ஆப்ரேஷனில் AI தொழில்நுட்பம் எந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு டீட்டெயிலாக சொல்லப்படல. ஆனால் கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸில் இந்தியன் ஆர்மி AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்ரேஷன் அசன் மூலமாக இந்தியன் ஆர்மி டெக்னாலஜிக்கலாக எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் அசனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் வீர் சக்கர அவார்டி லான்ஸ் நாயக் மதலிமுத்து அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என்கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.